வளைகுடாவில் உள்ள நான்கு மிக முக்கிய நகரங்களுக்கு மிக குறைந்த விமான டிக்கெட்டான வெறும் 59 திராம்ஸில் இந்திய மதிப்பில் சுமார் 1330 ரூபாயில் விமான சேவைகளை வழங்குவதாக விஸ் ஏர் அபுதாபி தெரிவித்துள்ளது. இது ஒருவேளை விமான டிக்கெட் மட்டுமே என்றும் குறிப்பிட்ட தேதியில் திரும்பி வருபவர்களுக்கு அதே தொகைக்கு ரிட்டர்ன் டிக்கெட் வழங்கப்படும் என கூறியுள்ளது. விஸ் ஏர் அபுதாபி வெளியிட்டுள்ள செய்தியில், அபுதாபியிலிருந்து தமாம், சலாலா, மஸ்கட், குவைத் போன்ற இடங்களுக்கு இந்த 59 திராம் சலுகை கிடைக்கும் என கூறியுள்ளது. ஜூன் 10 சனிக்கிழமையன்று அபுதாபியிலிருந்து சலாலாவிற்கு செல்ல வெறும் 59 திராம்ஸ் டிக்கெட்டை வழங்குவதாக தெரிவித்துள்ளது. நீங்கள் 3 அல்லது 4 நாட்களுக்கு பிறகு திரும்பி வருகிறீர்கள் என்றால் அங்கிருந்து மீண்டும் அமீரகத்தின் தலைநகருக்கு செல்லும் விமானத்திற்கு அதே கட்டணத்தை செலுத்துவீர்கள் என்று விஸ் ஏர் அபுதாபி தெரிவித்துள்ளது. அதேபோன்று விஸ் ஏர் அபுதாபியானது ஓமனின் தலைநகரான மஸ்கட்டுக்கும் அதே சேவையை வழங்குவதாக கூறியுள்ளது. ஜூன் 18 அன்று சுல்தானின் தலைநகருக்கு வெறும் 59 திராம்ஸிற்கு செல்லலாம். ஆனால் நீங்கள் ஜூன் 23 அபுதாபி திரும்பினால் அதே விலையில் விமான டிக்கெட் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. விஸ் ஏர் அபுதாபி அதே விகிதத்தில் சவுதி அரேபியாவில் உள்ள தமாமுக்கும் பயணம் செய்ய தயாராகி வருகிறது. சாகச பயணிகளுக்கு தமாம் மிகவும் பிடித்த நகரமாகும். சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் பல காரணிகளும் அங்கு உள்ளது. அதன்படி ஜூன் 19 முதல் 26 பயணம் செய்பவர்களுக்கு இந்த சலுகை உண்டு. இந்த விலையில் ரிட்டர்ன் டிக்கெட் கிடைக்காது என கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த விகிதம் வழக்கத்தை விட குறைவாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதேபோன்று அபுதாபியிலிருந்து குவைத் செல்வதற்கும் வெறும் 59 திராம்ஸில் விமான டிக்கெட் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. குவைத் நகரம் வளைகுடா சுற்றுலா பயணிகளின் முக்கிய ஈர்ப்பு அம்சமாகும். குவைத் நகரத்தை கவர்ச்சிகரமானதாக்குவது என்னவென்றால் பாரம்பரிய அரபு ஆடைகள் மற்றும் தளபாடங்கள் இங்கு கிடைக்கும். ஜூன் 11 முதல் ஜூன் 23 அபுதாபியிலிருந்து பயணிப்பவர்களுக்கு விஸ் ஏர் அபுதாபி விமான டிக்கெட்டில் இந்த தள்ளுபடியை வழங்குவதாக கூறியுள்ளது. 48 மணி நேரத்திற்குள் திரும்புபவர்களுக்கு விமான டிக்கெட் விலையில் தள்ளுபடி கிடைக்கும் என்றும் டிக்கெட்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டவை என விஸ் ஏர் அபுதாபி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.